பயணம் பண்ணியர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன். சிதம்பரத்தில் இருந்து நாம் இப்பொழுது காணவிருப்பது, அதிகாலையில் எழுவதால் நம் வாழ்வில் ஏற்படும் அதிசயங்கள், அற்புதங்கள், மிராக்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னடா இது, பொதுவாவே ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லுவாரு, இப்ப என்ன மிராக்கிள்ஸ் அதிசயம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, வாழ்க்கையில நடக்க போற பெரிய விஷயத்த, அற்புதத்தை சும்மா பலன்கள் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கும் போதே ரொம்ப சீப்பா டம்மியா இருக்கும். ஏன்னா இதனால நன்மை அடைந்தவர்கள் ஏராளமானவர்கள், அவர்களுக்கு கிடைத்த நன்மைகள் எக்கச்சக்கங்க. இதையே நான் இப்போ சொல்றேன்னா, இப்போ அநேகமானோர் அதிகாலையில எழுந்திருக்கிறதே கிடையாதுங்க. அவங்களும் எழுந்திருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனா எழுந்திருக்க முடியறதில்ல. காரணம், நாம் இப்போ செய்யற வேலை, உணவு பழக்க வழக்கம், கல்ச்சர், முக்கியமா நம்முடைய கர்ம வினைகள், அதையும் தாண்டி எழுந்திருக்கணும்னா நீங்க கொஞ்சம் அதிகமாகவே முயற்சி செய்யணுங்க. ஒரு 48 நாள் நீங்க காலையில எழுந்திருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே உங்க லைஃப் ஃபுல்லா ஈஸியா இருக்கும். நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதை பத்தி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலும் சரி, யாரிட கேட்டாலும் சரி, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு சிலர் பாருங்க 3:30 அப்படின்னு வாங்க, ஒரு சிலர் 4:30 6 வரைக்கும் அப்படின்னு வாங்க. ஆனா அறிவியல் முறைப்படி சயின்டிபிக்கா சொல்லணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஃபிக்ஸட் டைமும் கிடையாதுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 96 நிமிடங்கள், அதாவது 1:36 நிமிஷம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சூரிய உதயம் பருவநிலைக்கு ஏத்த மாதிரி மாறும். எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் என்னன்னா, சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, பூமியின் சுழற்சியால ஏற்படுறதுதான் இந்த சூரிய உதயம். சரிங்களா, நாம இப்போ அந்த டாபிக் எல்லாம் போவேணாம். சரி, எத்தனை மணிக்கு கண் முழிக்கணும், அதை விட ஒரு பெரிய க்வெஸ்சன், நான் எதுக்காக காலங்காத்தால முழிக்கணும் சொல்றேன், கேட்டுங்க. இப்போ நீங்க இந்த கூட்டம் நிறைந்த சத்தமான ரோட்ல யாராவது ஒருத்தர் கிட்ட பேசுறீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பேசுறதும் கஷ்டம், கேட்கறதும் கஷ்டம், எல்லாத்தை விட அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி மனிதர்கள் பேசிக்கும் போதே ஓரளவுக்கு அமைதி தேவைப்படுதுன்னா, தட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி நாம நம்மள படைச்ச அந்த கடவுள் கிட்ட பேசணும்னா, அந்த பிரம்மா கிட்ட பேசணும்னா, காஸ்மிக் எனர்ஜிய அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயத்த கேட்கணும்னா எவ்வளவு அமைதியா இருக்கணும். அந்த அமைதி எப்ப கிடைக்குங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது தான் கிடைக்கும். எதுக்காக எல்லாரும் தூங்கிட்டு இருக்கணும், நாம் நமக்கு தேவையானவற்றை கேட்கணும்னா நம்முடைய மனதின் என்ன அலைகள் மூலமாக பிரபஞ்சத்திறன் கேட்க முடியுங்க. அது என்னப்பா என்ன அலைகள் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, நாம ஒருத்தரை திரும்பி பார்க்க வைக்கணும், பார்க்கணும் 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 நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஃபுல் ஃபோக்கஸோட நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்க உங்களை திரும்பி பார்த்துருவாங்க. எப்படி இது சாத்தியம்? நம்ம மூளையுடைய அந்த பவர், அந்த ஸ்பெஷாலிட்டி, நாம் பார்க்கணும்னு நினைக்கும் போது நம்முடைய மூளை ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரோல்ஸ் கிரியேட் பண்ணி அதை இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக சிக்னல் அனுப்பி எதிரில் இருக்கிறவங்களுடைய அந்த மூளையின் வேவ்ஸ் தூண்டி விட்டு பார்க்க செய்யுங்க. எதிரில் இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூளையில இருந்தாலும் சரி, அது அவர்களை போட்டு தாக்கும். நீங்களே நிறைய நேரம் ஃபீல் பண்ணிருக்கலாம், இப்பதான் இப்ப உன பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க, கால் பண்ணிட்டீங்க. இன்னும் ஓல்டு சயின்ஸ் சொல்லணும்னா, சாப்பிடும் போது யாரோ என்ன நினைக்கிறாங்க, பா திட்டுறாங்க, புறக்க ஏறிடுச்சு, இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் என்னங்க காரணம்? பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி, டெலிபதி. இப்போ நீங்க இந்த பஜார்ல ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க அப்படின்னு வைங்களேன், நீங்க வேற ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டையே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பீங்க. ஆனா அங்க இருக்க கடைகள்ல இருக்கிற ஏதாவது ஒரு கடைக்காரரு இந்த பொருளை யாராவது வாங்கணும் 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 நினைக்கும் போது அவருடைய அந்த எண்ண அலைகள் உங்களை போட்டு தாக்குங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கடை பக்கம் திரும்பி பார்ப்பீங்க, அந்த பொருள் உங்க லிஸ்ட்லயே இருந்திருக்காது, இருந்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்க வாங்குவீங்க. அதே சமயம் அவருடைய எண்ண அலைகளை விட உங்களுடைய எண்ண அலைகள், உங்களுடைய ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. சோ யாருடைய பிரெயின்ல இருந்து வர அந்த மேக்னெட்டிக் ரோல்ஸ், அந்த வைப்ரேஷன், எண்ண அலைகள், சிக்னல், ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதாங்க முக்கியம். இப்படி எல்லாருமே முழிச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல பல லட்சம் கோடி எண்ண அலைகள் டிராபிக் ஜாம ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சத்துல, டிஸ்டர்ப் பண்ணும் உங்களுடைய எண்ண அலைகளை டிஸ்டர்ப் பண்ணும். இதற்காக தான் காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் தூங்கும் போது நாம எந்திரிச்சு எந்தவித எண்ண அலைகளின் சிக்னலின் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க பாட்டுக்கு உம்மை படைத்தவர்களிடம் கேட்கலாங்க. யாரா வேணாலும் இருக்கலாங்க, பிரம்மாவோ அல்லாவோ ஜீசஸோ, கேளுங்க, கேட்டது கிடைக்கும். தியானம் பண்ணுமா, பண்ணுங்க. உங்களின் எண்ண ஓட்டங்களின் மூலமாக தட்டுங்க, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிகளுக்கான வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கும், உங்களுக்கான புது வழி பிறக்கும். அந்த நேரத்தில் எழுந்து படிக்கிறீங்களா, எழுதுறீங்களா, ஏதாவது வரைறீங்களா, ஏதாவது டிசைனிங் பண்றீங்களா, இல்ல ஏதாவது நினைக்கிறீங்களா, இதை சாதிக்கணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு 100% ரிசல்ட்டுங்க கட்டாயம் கிடைக்கும். இந்த இடத்துல இந்த நேரத்துல கடவுளையும் தாண்டி பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய அந்த ஆற்றல் அதிகமா இருக்குங்க. எப்படி டிராபிக்கே இல்லாத ரோட்ல செம ஃபாஸ்டா தூள ஜம்முன்னு போக முடியுமோ, அதே போல அதிகாலையில டிராபிக்கே இல்லாத இந்த பிரபஞ்சம் உங்கள் மூளைக்கு தேவையான மேக்னெட்டிக் ரோல்ஸ், ரேஸ், சிக்னல்ஸ் கொடுத்து சுறுசுறுப்படைய வைக்குங்க. பக்காவா ஸ்ட்ராங்கா நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா, இன்கிரிமெண்ட் வேணுமா, இல்ல வேலை வேணுமா, கேளுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு சாதகமான அளவுக்கு
இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே மாற்றி வடிவமைக்குங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி, இந்த பிரம்மாண்டமான சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு. அந்த அதிகாலையில 4 மணிக்கு 5.5 மணிக்குள்ள இருக்குங்க. உங்களுடைய ஃபோகஸ் தாங்க காரணம். சில நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களை விட திறமைசாலிகளுக்கு கிடைக்காத பட்சத்தில் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏதாவது ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஃபோகஸ் தான் முக்கியம். அந்த ஃபோகஸ் நம்ம நாள் முழுவதும் நம்ம வாழ்க்கை முழுவதும் வச்சிருந்தோம் அப்படின்னாலே வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதிகாலையில் எழுந்து கேட்டாலே பிரம்மாண்டமான அற்புதங்கள் நிகழுங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னாக்க ஏஆர் ரகுமான் சார் அதிகாலையில எழுந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில கேட்டிருக்கேன். இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் அதிகாலையில எழுந்து நினைத்ததை சாதிச்சிருக்காங்க. ஏங்க, இந்த டீ கடை வச்சிருந்தவங்க மாபெரும் அரசியல்வாதிகளா மாறி இருக்காங்க, பெட்ரோல் பங்க் வச்சிருந்தவங்க உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்களா மாறி இருக்காங்க, கூலி மூட்டை தூக்கி பஸ் கண்டக்டரா இருந்தவங்க இன்னைக்கு பெரிய பெரிய சாதனையா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய உதாரணம் உங்களுக்கு. என்ன பார்த்தவங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய சாதனையாளர்களா மாறி இருக்காங்க. இதனாலதாங்க அதிகாலையில எழுந்து படி படி படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸே இதுதாங்க. நாம தான் கேட்கல, இந்த காஸ்மிக் எனர்ஜியுடைய சக்தியை புரிஞ்சுக்கல. நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவங்க. இந்த லைஃப் சும்மா ஸ்டப்பையா முடிஞ்சிடக்கூடாது. இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டணுங்க. எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த கடன் வட்டி வேலையின்மை இல்லற வாழ்க்கை இன்மைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. எல்லாத்தையும் நம்மளுக்கு கிடைக்க வைக்கணும்ல. தயவு செஞ்சு பிளீஸ் காலையில எழுந்திருக்க ஆரம்பிங்க. பிரம்ம முகூர்த்தத்துல உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேளுங்க. உடனடியா நடக்கலனாலும் உங்களுடைய தேவையை பொறுத்து உங்களுடைய ஃபோகஸ பொறுத்து நிச்சயம் ஒரு நாள் உங்ககிட்ட வந்தே தீருங்க. இதுதாங்க இந்த பிரபஞ்சத்துடைய கட்டளை. நிச்சயம் அந்த நாள் உங்களுக்கான நாளா அமையும். என் வாழ்க்கையில நடந்திருக்குங்க இந்த மிராக்கிள்ஸ். உங்க வாழ்க்கையில நடக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க, மிராக்கிள்ஸ் உங்க வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம் மிகப்பெரிய அதிசயங்களை அற்புதங்கள்ல உங்கள் வாழ்க்கையில நிகழ்த்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லை, இது அறிவியல் கடவுள் ஜோதிடம் மூணுத்தையும் ரிலேட் பண்ணிட்டு எப்படி எல்லாம் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மனவளம், உடல் வளம், பொருளாதார வளம் என அனைத்தையும் பெற்று வாழ்க வளமுடன் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.